ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் ஹவுஸ் ட்ரீம் ஸோ இன்றைக்கி ஒரு அழகான வீட்டோட பிளானை பார்த்துடலாம் ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய ஏரியா இருக்குது ஸோ இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்க்கிங் இல்லைனா கார்டனிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் லேட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரியான பிளானில் இருக்காங்க ஸோ மீதி இருக்கிற இந்த போர்ஷனில் மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரியான ஒரு ஐடியா ஸோ இது வந்து கார்டன் ஏரியா வந்து நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரியான ஒரு அழகான என்ட்ரன்ஸ் தான் ஸோ வந்து ஒரு மாதிரியான ஒரு சின்னதான கார்டன் ஸ்பேஸ் மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஃபுட் பாத் மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரோட கம்ப்ளீட்டான வியூவ் காட்டிடுறேன் நான் ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ட்ரு இந்த பார்க்கிங் போர்ஷன் எல்லாமே வந்து இந்த ரிவர்ஸ்ல இருக்கு ஸோ அந்த டைமென்ஷனுக்கு மட்டும் நான் இப்போ திருப்பிக்கிறேன் ஸோ என்ட்ராக்டு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா தான் பதினஞ்சு அடி ஆறு இன்ச்சுக்கு இருபத்தி ஓரு அடி எட்டு இன்ச்சு அளவுக்கான ஒரு சைஸில் இருக்குது அடுத்ததாக இதான் பார்க்கிங்கோட ஏரியா ஸோ என்ட்ரவுனு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பேஷஸான பெரிய லிவிங் ஹால் இருக்குது லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா அடி ஆறு இன்ச்சுக்கு இருபத்தி அடி பத்து இன்ச்சு அளவுக்கான ஒரு சைஸ் இருக்குது அண்ட் இந்த வீட்டில் லிஃப்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்குது ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா என்ட்ரோனுமே இந்த போர்ஷனில் லிஃப்ட் வந்து அஞ்சு அடிக்கு ஆறு அடி அளவுக்கான லிஃப்ட் ஸ்பேஸ் இருக்குது அடுத்ததா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம்க்கான ஆப்ஷன் நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூம் முடிஞ்ச அளவுக்கு பெட்ரூமுக்கு ட்ரெஸ்ஸிங் போஷன் அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா வைஸ் ரொம்பவே எலிகெண்ட்டாக இருக்கும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸுக்கு ஃபார்ட்டி ஃபோர் அளவுக்கான ஒரு சைஸில் மட்டுந்தான் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தோரு அடி மூணு இன்ச்சுக்கு பதினாலு அடி ஆறு இன்ச் இருக்குது ஸோ இங்கேருந்து உள்ளே வந்தோம்னா ட்ரெஸ்ஸிங்க்கான போர்ஷன் இருக்குது ஃபோர் ஃபீட் எயிட் இன்ச்சுக்கு எயிட் ஃபீட் டூ இன்ச் அளவுக்கான ஒரு சைஸில் இருக்குது அண்ட் இங்கே எண்ட்ராகனோம்னா லிஃப்ட்டுக்கு பேக் சைடில் வந்து டாய்லெட் ஆன ஆப்ஷன் இருக்குது ஸோ பாத்திங் போர்ஷன் சப்ரேட்டாக யூஸ் பண்ணுற மாதிரியும் டாய்லெட் போஷன் சப்ரேட்டாக யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் தான் இருக்கிறது அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே டைனிங்க்கான ஸ்பேஸ் ஸோ இந்த இடம் லிவிங் ஹாலாக யூஸ் பண்ணி இந்த இடம் வந்து கம்ப்ளீட்டாக டைனிங் ஸ்பேஸ் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா பூஜை ரூம் நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பூஜை ரூம் இருக்குது சிக்ஸ் ஃபீட் நைன் இன்ச்சுக்கு டென் ஃபீட் டென் இன்ச் அளவுக்கான ஒரு சைஸில் இருக்குது அடுத்ததாக கிச்சன் பார்த்திங்கன்னா பதினஞ்சடி ரெண்டு இன்ச்சுக்கு பத்து பத்தடி அளவுக்கான ஸ்பேஷியஸான நல்லா ஒரு சீட் டைப் கிச்சனுக்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த கார்னரில் ஃப்ரிட்ஜுக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் அண்ட் யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இங்கே இருக்குது யூட்டிலிட்டியோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபீட் நைன் இன்ச்சுக்கு டென் ஃபீட் அளவுக்கான ஸ்பேஷஸான பெரிய யூட்டிலிட்டி ஒரு அவுட் சைடில் ஒரு சிங்க்குக்கான ஆப்ஷன் கொடுக்கலாம் உள்ளேயுமே ஒரு சின்ன சிங்க் இருக்குது கேஸ் ஸ்டவ்க்கான ஆப்ஷன் தான் இருக்குது இங்கே ஸோ இதுதான் கம்ப்ளீட்டான ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரோட வியூ இது அண்ட் ஸ்டேர் கேஸ் பொறுத்த அளவுக்கு ஸ்ட சர்க்குலர் டைப் மாதிரியான ஒரு ஸ்டேர்கேஸ் தான் இது ஸோ இந்த ஸ்டேர் கேஸ் போர்ஷனில் சென்டரில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஓப்பனாக இருக்கும் ஸோ ஸ்டேர் ஏறும்போது ஃபுல்லாகவே இந்த வியூவும் வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிவிக்கான பாயிண்ட் இந்த கார்னரில் கொடுத்தாச்சு ஐ மீன் இந்த சைடில் கொடுத்தாச்சு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சோஃபாக்கான பாயிண்ட் தான் இருக்குது ஸோ சீ டைப் மாதிரி சோஃபா போட்டுக்கலாம் என்ட்ரன்ஸ் வந்து மெயின் டோர் என்ட்ரன்ஸ் அண்ட் இங்கே ரெண்டு செடி வைக்கிற மாதிரியான ஒரு சிட் அவுட் மாதிரியான ஒரு ஆப்ஷனோடு இருக்குது ஸோ ஃபுல்லாகவே நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்கும் அது போக இந்த மாதிரி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பாதி ஏரியா வந்து இந்த மாதிரி கார்டன்ஸ் பேஸ் விட்டுட்டு மீதி ஏரியாவில் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணீங்கன்னா லேட் ஆவுனிங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இது தான் கம்ப்ளீட்டான ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரோட வியூ அண்ட் விண்டோஸ் பொறுத்த அளவுக்கு பாருங்க இங்கே மெயின் டோர் கொடுத்துருக்கறதுலேயே பக்கத்துலேயே ரெண்டு விண்டோஸ்க்கான ஆப்ஷன் இருக்கு முடிஞ்சளவுக்கு நல்ல பெரிய பெரிய விண்டோக்கான ஆப்ஷன் கொடுங்க இங்கே பாருங்கள் இப்போ மெயின் டோர் இங்கே இருக்குன்னா இந்த மெயின் டோர் பக்கத்துலேயே வந்து ரெண்டு விண்டோக்கான ஆப்ஷன் இருக்குது இந்த லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு விண்டோக்கான ஆப்ஷன் அண்ட் இங்கே ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் இருக்குது இந்த பெட்ரூமை பொறுத்த அளவுக்கு இந்த கார்னர் அண்ட் இந்த கார்னர் ஸோ கிராஸ் வெண்டிலேஷனுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயுமே சரி இங்கே ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் இருக்குது யூட்டிலிட்டி போர்ஷன்லேருந்துமே ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் எங்கெங்கே கிடைக்குதோ அங்கேலாம் நல்லா பெரிய விண்டோ வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்டேர் கேஸ்லாம் ஃபுல்லாகவே நல்லா டால் டைப்பாக நல்லா லாங்காக இருக்கிற மாதிரியான விண்டோஸ்க்கான ஆப்ஷன்லாம் கொடுத்தீங்கன்னா லுக்வைஸ்லாம் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அடுத்ததாக ஃபஸ்ட் ஃப்ளோரோட வியூ பார்த்துலாம் ஸோ பார்த்திங்கன்னா இங்கே கேஸ் வர மாதிரியான ஆப்ஷன் அண்ட் ஃபுல்லாகவே ஓபன் ஸ்பேஸாக இருக்கும் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம்க்கான ஆப்ஷன் தான் இருக்குது ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினாறு அடி எட்டு இன்ச்சுக்கு அடி அஞ்சு இன்ச்சு இருக்குது இங்கே ட்ரெஸ்ஸிங்கான போர்ஷன் நல்லாவே அழகான வாட்ரு போர் எல் டைப் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் போர்ஷன்லேருந்தே டாய்லெட் போகிற மாதிரி பத்தடி ஆறு இன்ச்சுக்கு அஞ்சு அடி அளவுக்கான ஒரு சைஸில் இருக்குது அண்ட் இங்கேருந்து இந்த பெட்ரூம் அண்ட் பாத்ரூம் போர்ஷன்லேருந்து நடுவில் பால்கனிக்கான ஆப்ஷன் நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பால்கனிக்கான வியூ தான் இருக்குது அடுத்த அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு அழகான ஃபேமிலி ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே ஒரு சின்னதான பேசேஜ் இருக்குது இந்த பேசேஜ் போக இங்கேயுமே டபுள் டைப் டோர் மாதிரி நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே டபுள் டைப் டோர் கொடுத்து இந்த ரெண்டு விண்டோஸ்க்கான ஆப்ஷனும் கொடுத்தாச்சு ஸோ தட் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவுட் சைடு எலிவேஷன் பார்க்கும்போது இன்னும் கூட நல்லாயிருக்கும் அடுத்ததாக பால்கனி ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா பதினஞ்சு அடி ஆறு இன்ச்சுக்கு பத்தொம்பது அடி அளவுக்கான நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெரிய பால்கனி அண்ட் இங்கே கூட நம்ம ஊஞ்சலெல்லாம் போட்டுக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா இந்த லிவிங் டபுள் ஹைட் இருக்கும் ஸோ மேலேருந்து நீங்கள் பார்த்தாலுமே கிரவுண்ட் ஃப்ளோர் தெரிகிற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் இருக்கும் ஸோ எங்கள் கிளாஸ் வீவ் கொடுத்திங்கன்னா மேலேருந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ டபுள் ஹைட் மாதிரி இங்கே கொடுத்துக்கலாம் அடுத்ததாக அந்த லிஃப்ட் கீழே இருந்த லிஃப்ட்டே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரியான லிஃப்ட்டு கீழே உள்ள அதே பெட்ரூம்க்கு மேலேயே இன்னொரு பெட்ரூம்க்கான ஆப்ஷனும் ட்ரெஸ்ஸிங் போர்ஷனும் டாய்லெட்கான ஆப்ஷன் தான் இருக்குது ஸோ இதுதான் கம்ப்ளீட்டான ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரோட வியூ ஸோ இந்த மாதிரி சின்ன டைமென்ஷன்லையுமே அழகான ஒரு டியூப்ளெக்ஸ் வீட்டை பிளான் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல் ஸ்பேஸும் கவர் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஸோ இந்த அளவுக்கான ஸ்பேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் பிளான் டிசைன் எலிவேஷன் எல்லாம் தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்